ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து இப்போ வந்திருக்கக்கூடிய பிரேக்கிங் நியூஸ், நவம்பர் டிசம்பர் 2021 எக்ஸாம் இப்போ எழுத போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண மிஸ் பண்ணவங்க, அதாவது ஃபீஸ்லாம் பே பண்ணாமல் தவற விட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஒரு அப்டேட்டை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ எக்ஸாம் எழுத போகிறீங்களே, ஸோ நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் ஃபீஸ்லாம் பே பண்ணியாச்சு, ஃபீஸ் பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா அகைன் இந்த ஃபீஸ் பே பண்ணணுமா அப்படிலாம் நீங்கள் கேட்காதீங்க, அப்படி கேட்குறது தேவையில்லை. இது வந்து யாருக்கான அப்டேட்னா, ஃபீஸ்லாம் பே பண்ணாமல் விட்டுருப்பாங்களே, அவங்களுக்கு அரியர் இருந்திருக்கும், ஃபீஸ் பே பண்ண மறந்துருப்பாங்க, விட்டுருப்பாங்க ஏதோ ஒரு ரீசன்னால், அவங்களுக்கு மட்டும்தான் இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா, அவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு குட் நியூஸு. ஸோ ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா January 28 அன்னைக்கு மார்னிங்லேருந்து, அதுக்கடுத்த நாள் டேட் வந்து January 29 அன்னைக்கு 7 PM வர, இப்படி ஒரு 2 டேஸ் டைம் இருக்குது. கண்டிப்பாக ஃபீஸ் பே பண்ணிவிடுங்க. இப்படி ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறமா உங்கள் COE வெப்போர்ட்டலில் தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. இப்படி பே பண்ணதுக்கப்புறமா அந்த அக்னாலேஜ்மெண்ட் ரிசிப்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரிசிப்ட் வந்து ஒரு 3 ஹவர்ஸில் வந்து உங்கள் லாகின் பேஜ்லேயே வந்து ஜெனரேட் ஆகிடும். ஸோ இந்த ப்ரிவியூ ஃபார்ம் வந்து கண்டிப்பாக ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க. உங்களுடைய ஒரு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக கண்டிப்பாக ஒரு ஸ்னாப்சாட் போட்டுக்கிட்டு அண்டு அதே மாதிரி ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க, ஒரு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக, அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் கிளாஸ் பசங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபீஸ் பே பண்ணாமல் மறந்துட்டு விட்டுருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் இந்த விஷயத்தை போய் எடுத்து சொல்லுங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ.